அன்பு நண்பர்களே, அன்பான வணக்கம். ஆசிரியர் நகில்சாமி யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறிது காலம் உங்களை சந்திக்க முடியவில்லை, சில அவசர வேலை நிமித்தம் காரணமாக அது தடைபட்டுள்ளது. இன்று உங்களுக்கெல்லாம் தெரியும், தீபாவளி வந்துருச்சு. தீபாவளி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னான்னு தெரியல. என்னன்னா, உங்கள் வீட்டுக்கு புத்தாடை வந்துருச்சா, உங்கள் வீட்டுக்கு காரம் இனிப்பு வகைகள் பலகாரங்கள் வந்துருச்சா, பட்டாசு வந்துருச்சா, இதைத்தான் சொல்கிறாங்க. தீபாவளி வந்துருச்சான்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, இதுதான் நம்மளுடைய முன்னோர்களுடைய அர்த்தமாக தான், இப்போ உள்ளவங்களுக்கும் அர்த்தமாக தான். சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த ஆசிரியர் நகில்சாமினுடைய காணொலி காட்சி மூலம் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, ஒரு இதெல்லாம் இந்த மூணையும் பாதுகாப்பாக எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறது, அதை பற்றி தான் இப்போ நம்ம உங்களுக்கு சில நடைமுறை அறிவுரைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, புத்தாடை எடுத்துங்களே. இப்போ புத்தாடை எல்லோரும் காலையில் உடுத்திடுவீங்க, அவசர அவசரமாக போய் பட்டாசு வெடிப்பீங்க. ஆனால் பட்டாசு வெடிக்கும்போது அந்த புத்தாடையில் தீப்பொறி பறக்குதா அப்படிங்கிற கவனம் உங்களுக்கு இருக்கணும். பட்டுச்சுன்னா என்னாகும், தீப்பொறி ஒருவேளை அது ஓட்டையாயிடலாம், துணி தீப்பிடிச்சிடலாம், அதில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த பாதுகாப்பை வந்து உங்கள் புத்தாடை அணியும் போது கவனமாகத்தணும். அடுத்து ரெண்டாவது நான் சொன்னது என்னென்னா, பலகாரம். அது வள்ளலார் என்ன சொல்லுவார்னா, பசிக்கு தான் சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. பலகாரங்களை நம்ம வந்து ஒரு அளவோட நமக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டிங்கன்னா சாலச் சிறந்தது. அதனால் பலகாரம் சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு சாப்பிட்டால் ரொம்ப நல்லதுங்கிறத அந்த ஒரு பாதுகாப்பு முறையை கடைப்பிடிக்கணும்னு இந்த தீபாவளி நேரத்தில் உங்களுக்கு ஒரு டிப்ஸுன்னு சொல்லுவாங்களே, அதை சொல்ல நான் விரும்புகிறேன். மூணாவது வந்து பட்டாசு. நார்மலாக பட்டாசு எல்லா காலத்துலேயும் வெடிப்போம், ஆனால் இந்த பீரியடு வந்து ஒரு கொரோனா காலமாக இருக்குது. எல்லார் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா சானிடைஸுங்கிற கிருமி நாசினியை கையில் தடவிக்கிட்டு இருப்பீங்க. மறந்து போய் அந்த கையில் அந்த சானிடைசர் தடவுன கிருமி நாசினியை கழுவாமல் போய் பட்டாசு வெடிச்சுன்னு அதில் என்ன இருக்கும், ஆல்கஹால் இருக்கும், அது உங்கள் கையை பிடிச்சிரும். ரொம்ப கவனம் தேவை. கிருமி நாசினி உங்கள் கையில் தடவி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கைகளை சோப்பு போட்டு கழுவி அதற்கு பின்னால் உங்கள் பட்டாசு வெடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை வந்து ரொம்ப கவனம் கொள்ளணும். ரெண்டாவது, பட்டாசு வெடிக்கும்போது பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பக்கத்தில் ஒரு நெருப்பு பிடிச்சிடலாம், அல்லது உங்களுக்கு துணியிலே பிடிச்சிடலாம், உடனே ஊற்றி அணைச்சிடலாம். மூணாவது வந்து செருப்பு போட்டு வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செருப்பு காலில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய காலில் வந்து நெருப்பு படாமல் இருக்கும். இது பட்டாசு வெடிக்கிறதுடைய கவனம் தேவை. அப்புறம் கடைசியாக முடிவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தீபாவளிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நரகாசுரனை வதைத்த நாள். அது முன்னோர்களுடைய வாக்கு. ஆனால் இப்போ நம்ம உலகமே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, எதனால் பாதிக்கப்பட்டோம்னா, கொரோனா என்ற கொடிய வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் இந்த தீபாவளியை நம்ம பாதுகாப்பு வழிமுறைகளான, கவர்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, வெளியில் போகும்போது முகக்கவசம் போடணும், சமூக இடைவெளியை கடைப்பண்ணணும், வெளியில் போயிட்டு வந்தால் கை கால்களை சுத்தமாக கழுவணும், இந்த கடைமுறைகளை கடைப்பிடித்து இந்த கொடிய நோயை இந்த உலகத்தை விட்டு விரட்டுவதற்கு இந்த தீபாவளிக்கு நாம் அனைவரும் சபதம் ஏற்போம் என்று சொல்லி, இந்த ஆசிரியர் நகில்சாமி ஐயாவுடன் சேர்ந்து உங்களுக்கு என் அன்பான தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளி காட்சியை இது நீங்கள் ஆதரிக்க வேண்டும். யாராவது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இந்த காணொளி காட்சிக்கு ஆசிரியர் நகில்சாமி என்ற காணொளி காட்சி சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளையும் வைத்து மீண்டும் ஒருமுறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.